கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை பனித்துளி என்கிற நிகழ்ச்சி மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகாலையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை கட்டி எழுப்பவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவும் கர்த்தர் உங்களுக்கு உதவியை செய்வாராக. இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே கிறிஸ்தவனின் தைரியம் என்கிற ஒரு தலைப்பிலிருந்து நான் பேச உங்களுக்கு விரும்புகிறேன். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நமக்கு பல விதத்திலே தைரியம் தேவைப்படுகிறது. இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கே நமக்கு தைரியம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பதற்கு தைரியம் தேவைப்படுகிறது. இதுபோல் பல விதங்களிலே நாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆதி முதலே மனிதர்கள் பல விதங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இருட்டை கண்டால் பயம், பேயை கண்டால் பயம், புதிய இடத்துக்கு போனால் பயம், தண்ணீரில் இறங்க பயம், இப்படி என்று சொல்லி காற்றடித்தால் பயம், புயலடித்தால் பயம் என்று சொல்லி மனிதர் எல்லாவற்றுக்கும் பயந்திருக்கிறார்கள். அதனால தான் வேதத்திலே நிறைய முறை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று திரும்பவும் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்கிறாங்க, தேவதூதர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பயப்படாமல் இருந்தால்தான் கர்த்தருக்காக இந்த பூமியிலே நம்ம வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் அது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே 365 முறை எழுதியிருக்கிறது என்று நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. அது சரியல்ல, 365 முறை அப்படி எழுதப்படவில்லை, ஆனால் போதுமான அளவுக்கு பயப்படாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கிறிஸ்தவனின் தைரியம் என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 4:13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடனே இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம இயேசுவோடு கூட இருக்கிற ஜனமா இருந்தாலே நம்ம தைரியமாக இருப்போம். இந்த பூமியில நம்ம பயந்து சாக மாட்டோம். பாருங்க, தைரியமா இருக்கிறவங்க ஒரு முறை தான் சாவாங்க, ஆனா பயப்படுறவங்க ஒரு 100,000 முறை சாவாங்க, தினமும் 100 முறை சாவாங்க, செத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு சரியல்ல. நாம இன்றைக்கு தைரியம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. தைரியம் தேவன் தருகிறது, பயம் பிசாசு கொண்டு வருகிறது. தைரியத்தை பிசாசும் கொடுப்பான், வேறு தவறான விஷயங்களுக்கு கொடுப்பான். தைரியம் சுவரில் ஏறி விழுந்து அடுத்த வீட்டில் போய் திருடு, ஏன் சங்கிலியை பறிச்சுட்டு போ, சட்டவிரோதமாக நடந்துக்கோ, பரவாயில்ல எவனும் உன்னை தொட முடியாது அப்படின்லாம் பிசாசு தைரியத்தை கொடுப்பான். அதை குறித்து சொல்லவில்லை. ஒரு பரிசுத்த தைரியம், தேவன் கொடுத்த தைரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பாருங்கள், இந்த தைரியம் எப்படி நமக்கு வருகிறது? ஒரு கிறிஸ்தவன் கட்டாயமான சொன்னேன், தைரியமாய் இருக்க வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தைரியம் வேண்டும் என்று சொன்னேன். அப்போ இந்த தைரியம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இந்த தைரியம் ஒரு 8 காரியங்கள் மூலமாக நமக்கு வருகிறது என்பதை உங்கள் ஒரு துரிதமாக 15 நிமிடத்திற்குள்ளே நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, தைரியம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒன்று, அது ஒரு அனுக்கிரகம். அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ஆண்டவரே, தைரியமா இருக்க எனக்கு உதவி செய்வீராக, ஆவியானவரே எனக்குள் வந்தருளுவீராக, பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அந்த தேவன் தருகிற தைரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 4:30 வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும் உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். அல்லேலூயா. ஸோ பாருங்கள், ஆதி நாட்களிலே சுவிசேஷம் சொல்ல முடியாது. இன்றைக்கு விட அன்றைக்கு மோசமான நிலைமையிலே அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள். சுவிசேஷத்திற்காக அநேகர் கொல்லப்பட்டதாக நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தைரியம் மிகவும் அவசியமாக காணப்பட்டது. அப்போ அந்த தைரியத்திற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸோ அருமையானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே, சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடங்களிலே உங்களை பயமுறுத்துகிறவர்கள் இருந்தால், இல்லை பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தைரியத்திற்காக ஜெபம் பண்ணி விட்டு போங்கள். தைரியமாய் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. ரெண்டாவது, தைரியம் விசுவாசத்தினாலே வருமாம். எபேசியர் 3:12 1:5 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட
நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ தேவனுடைய தேவன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்கறதுங்க. ஏன் தெரியுமா? என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அதுதானே விசுவாசம். என்ன நடந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து என்னை விலக்கி மீட்டுக் கொள்வார், அதுதானே விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு ராஜாவுடைய கட்டளை கேட்டு பயந்து அவர்கள் அவனுடைய சிலையை வணங்கவில்லை. ஏன்னா அவங்களுக்குள் தைரியம் உண்டாயிருந்ததுங்க. ஏன்னா ஏன் தைரியம்? அவர்கள் கர்த்தர் மேலே விசுவாசமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தானியேலும் ராஜாவுடைய கட்டளை பிறந்த பின்பும் போய் வழக்கம் போல தன்னுடைய பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து ஜபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்? அவருக்குள் தைரியம். என்ன தைரியம்? கர்த்தர் என்னை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பவுல் 1 ரோமர் 8 எழுதுகிறாரு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்று சொல்லி. அப்ப அந்த தைரியம் என்று நமக்கு ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. சோ கர்த்தர் மேலே விசுவாசமா இருங்க. எந்த சூழ்நிலையிலும் ஸ்பெஷலி நீங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், ஆண்டவரை குறித்து ஒரு இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தைரியமாய் நீங்க அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுவாமியானவர்களே, நம்முடைய விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. 3வது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது நமக்கு தைரியம் உண்டாகிறது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்களோடு கூட 40 நாட்கள் நடந்து அவர் பரமேறி போகும் முன்பதாக அவர் சொன்னாரு, நீங்க பிதாவினாலே பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் சொல்லி சொன்னாரு. ஏன் அவர் சொல்லுகிறாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அதாவது தைரியம் அடைந்து, you will become strong, you will become bold. தைரியம் அடைந்து நீங்க எருசலேமிலே மாத்திரமல்ல யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னாரு. சர்மியானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு தேவ பிள்ளையா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க கர்த்தர் நீங்க சூழ்நிலைகளை கண்டு பயப்படவே மாட்டீங்க. ஆண்டவருக்காய் நல்ல சாட்சியாய் எந்த இடத்திலும் தைரியமாய் எழுந்து நிற்கிற பிள்ளையாக நீங்கள் காணப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 4:31, அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு ஒரு பயப்படுகிற மனுஷன் கோழை என்று எப்போது நாம சொல்லுகிறோமே, அவர் என்ன செய்தாரு? மேலறையிலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தபோது கீழே இறங்கி வந்து 11 பேர் கூட சேர்ந்து எழுந்து நின்று அவர் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ தைரியம் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தாற் போல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம தைரியமாக இருப்போம். கர்த்தரை சந்திப்பது எப்படி? ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் அவருடைய பாதத்திலே காத்திருப்பது, ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, அவரோடு கூட நடப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இப்படிதான் கர்த்தரை சந்திக்கிறது சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 9:27 சொல்லுகிறது, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலத்திலே அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடைய பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசு நாம தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பவுலுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு தைரியம் எப்போ வந்தது? இயேசுவை சந்தித்த பின்பு என்று சொல்லி. என் அருமை சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை சந்திக்கிற அனுபவம் உங்களுக்கு கட்டாயமாக தேவை. அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் சொன்னால் உங்களுக்குள் நிச்சயமாக தைரியம் உண்டாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தாற்போல் பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தைரியத்தை கொடுக்குமாம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை ஒழுங்காக வாசிக்கிறதே கிடையாது. இந்த வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் தினமும் 1000கணக்கான வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். பைத்தியக்காரத்தனமாக அதை ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், ஃபார்வேர்ட் பண்ணுறவங்களும் அதை வாசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க 100 பேர் 1000 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது அப்படி உங்க நீங்க வாசிச்சு பிரயோஜனமே கிடையாது. அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. நீங்க பைபிளை எடுத்து ஒழுங்கா சாப்டர் பை சாப்டர் அந்த பைபிள் என்ன செய்யணும், அனுதினம் வாசிக்கிற அனுபவம் உங்களுக்கு கட்டாயமாக தேவை.
வேத கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தைரியம் உண்டாகிறதாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, பவுல் ரோமாபுரிக்கு ஒரு கப்பலிலே போகிறாரு. ஆபத்தான பயணம், பயங்கரமான யூரோக்லியோன்னு சொல்லி பயங்கரமான புயல் வீசி கப்பல் சேதம் வந்து கப்பல் மூழ்கிற சூழ்நிலையில இருக்கிறது. அதுல வேலை செய்கிறவங்க எல்லாம் சிறைக்கதிகள் எல்லாம் பயந்து போய் சாப்பிடாம பல நாட்களாய் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இது பவுல் எழுந்து நின்று அவர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அப்போ சில 27 அதிகாரம் 22-25 வாசிக்கிறேன். ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களது ஒருவனுக்கும் புராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே நித்த யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்களா அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாருங்க. அநேக இல்லையா தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி எத்தனை வசனங்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தைரியம் உண்டாக வேண்டும். இவர் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், உங்களுக்கு தீங்கு நடக்கும்னு சொல்லி பைபிள் எங்கேயும் சொல்லலைங்க. கர்த்தருடைய வழியிலே நடந்தால் நன்மை தான் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தைரியம் உண்டாகிறது. அடுத்தாற்போல பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசிகள் கூடி வரும்போது அவர்களுக்குள் தைரியம் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 28:15 வாசிக்கிறோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூ வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். அல்லேலூயா. அதனால தாங்க விசுவாசிகள் கூடி வரணும்னு சொல்லி நாங்கள் சபைகளில் எப்பவும் சொல்றோம். ஒரு ஹவுஸ் மீட்டிங் நடத்துங்க, செல் குரூப் நடத்துங்க, விசுவாசிகளை வரவழைங்க, வாரத்துக்கு ஒரு முறை அவர்களோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சர்ச்சுக்கு தவறாம வாங்க, வந்துட்டு டபக்குன்னு போயிடாதீங்க, நின்று பலரை விசாரித்து பார்த்து பேசி செல்லுங்கள் என்று நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். ஸோ விசுவாசிகள் கூடி வரும்போது அதனாலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. ஏன் சொன்னால் நமக்கு பக்க பலமாய் அநேகர் இருக்கிறார்களே, ஒரு கஷ்டம் சொன்னால் வந்து உதவி செய்வார்களே என்ற ஒரு நம்பிக்கை தான். இது 7வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவளுடைய ரத்தத்தினாலே தைரியம் வருகிறதாம். எபிரேயர் 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே என்று எழுதுகிறாரு. அப்ப பாருங்கள், இயேசுவின் ரத்தம் நம்மை தைரியப்படுத்துகிறது, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள் சங்காரதூதன் நுழைய முடியாது என்று நம்ம யாத்திராமத்திலே வாசிக்கிறோமே. அப்ப அதுபோல இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் நம்மளை பூசப்பட்டிருந்தால் ஒரு தீங்கும் அணுகாது என்கிற ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம வாழ முடியும். கடைசியாக 8வதாக, தெய்வீக அன்பு நமக்குள் தைரியத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருந்துன்னு சொன்னால் அது நமக்கு தைரியத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு பூரணப்படும் போது தைரியமும் அதோடு கூட சேர்ந்து பூரணப்படுகிறதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் தெய்வீக அன்பிலே நீங்கள் வளர்கிறவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையும், பயப்படுகிறவன் அன்பில் பூரப்பட்டவன் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், தைரியத்திற்கு ஆப்போசிட் வந்து பயம், அது சத்துரு கொண்டு வருகிறது. அப்போ நமக்குள்ளே தெய்வீக அன்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த பயம், அந்த அன்பு என்ன செய்யும், அந்த பயத்தை அது புறம்பே தள்ளிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் இன்றைக்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்கிற காலகட்டம் ஆபத்தான காலகட்டமாக இருக்கிறதுனாலே தைரியம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், பிறக்கும்போது தைரியத்தோடு தான் நாம் பிறக்கிறோம். ஆனால் பயத்தை உலகம் தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. சின்ன பிள்ளைங்க ஒண்ணுக்கும் பயப்படாது, தீய போய் தொடும், அதை போய் பண்ணும், இதை போய் பண்ணும், ஏன்னா பயமே கிடையாது. ஆனால் உலகம் பயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அம்மா சொல்லுவாங்க, அங்க தொடாத, இங்க தொடாத, இதை பார்க்காத, அதை பார்க்காத, அங்க போகாத, இங்க போகாத. சோ பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள்.
சோ நல்ல நம்ம இன்னைக்கு தைரியமா இருக்க கற்றுக்கொள்வோம். ஒரு கிறிஸ்தவன் தைரியமா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். சோ கர்த்தர் உங்களுக்கு இந்த காலவேளையிலே இந்த தைரியத்தை கொடுப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளைக்காக நன்றி. பயமும் திகிலும் கஷ்டங்களும் ஆண்டவரே, எதிர்பாரா ஆபத்துகளும் நிகழ்கிற இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் நாங்கள் தைரியமாயிருந்து உமக்கு சாட்சியாக இருப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியாக இந்த வேளையிலே நீ நிரப்பி தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தைரியப்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயப்படாதே, கலங்காதே என்று சொன்னீரே, அதுபடி உம்முடைய பிள்ளைகள் பயப்படாமல் கலங்காமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you all.